ஆறாம் வகுப்பு தமிழ் பயிற்சித்தாள் ஐந்து முழுவதும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க டெலிகிராமில் தமிழ்நாடு அகாடமிங்கிற குரூப்பில் கூட நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணலாம் பயிற்சித்தால் ஐந்தில் பார்த்தீங்கன்னா மதிப்பீடு பின்வருணவற்றுள் தமிழ் மொழி எதனை அகற்றும் திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கு இதற்கு விடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொய் ஓகேவா ஆ என்ற ஆப்ஷன் தான் பொய் அடுத்தது ஓகேவா அடுத்தது கீழ்காண்பனவற்றுள் உண்மை எதனை போன்றது என்பதை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு உடல் தலை இதயம் உயிர் இதற்கு நாலாவது ஆப்ஷன் இ என்ற ஆப்ஷன் உயிர் ஓகேவா அதை தான் நம்ம எழுதணும் உண்மை உயிர் போன்றது அடுத்தது கண் இமைக்க அல்லது கை நொடிக்க ஆகும் கால அளவை டேஸ் என்று அழைப்பர் இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா மாத்திரை சரியா மாத்திரை என்று அழைப்பார்கள் கால அளவு அடுத்தது நான்காவது சரியா தவறா என தமிழ் தமிழ்மொழி இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்தது சரி அடுத்தது தமிழ்நாடு சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டுவது தமிழ்மொழி ஆகும் அதுவும் சரிதான் இரண்டுமே சரிதான் தான் பார்த்துக்கங்க நான் சரின்னு அடிச்சிருக்கேன் நீங்கள் சரின்னு எழுதிக்கிங்க அடுத்தது யாமறிந்த இதை வந்து நம்ம எழுதணும் ஸோ இப்போ நம்ம அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா யாம் கூட்டல் அறிந்த ஏற்கனவே பிரித்து எழுதி வச்சுருக்கிறேன் பார்த்துக்குங்க யாம் கூட்டல் அறிந்த யாமறிந்த அப்படின்னு வரும் அடுத்தது ஊற்று கூட்டல் ஆகிய அப்படின்னு சொல்லி இருக்குது ஊற்றுக்கூட்டல் ஆகியதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சேர்த்தெழுதணும் ஊற்றாகிய அப்படின்னு வரும் ஊற்றாகிய அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எழுதியிருக்கிறேன் ஊற்றாகிய இதை தான் நீங்கள் அந்த டேஸில் எழுதி கொள்ள வேண்டும் அடுத்தது தமிழில் யாருடைய பாடல்கள் நிறைந்திருக்கும் என பெருஞ்சித்திரனார் கூறுகிறார் அதாவது பெருஞ்சித்திரனார் என்ன சொல்கிறாருன்னா அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் தமிழில் நிறைந்திருக்கும் அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் தமிழில் நிறைந்திருக்கும் இதை தான் நீங்கள் அந்த இடத்துல எழுதணும் அடுத்தது ஏழாவது கேள்வி தொடரில் அமைத்து எழுதுக இதை வரைக்கும் இன்பம் அப்படின்னு சொல்லி இருக்குது இது நீங்கள் சொந்த எழுதி எழுதிக்கொள்ளலாம் நான் ஒரு வாக்கியம் எழுதியிருக்கிறேன் கூடி வாழ்தலை இன்பம் ஓகேவா அடுத்தது எட்டாவது உண்மை அப்படின்னு சொல்லி இருக்குது உண்மை அப்படிங்கிறதுக்கும் மொழி அப்படிங்கிறதுக்கும் நான் என்ன எழுதியிருக்கேன்னா உண்மை உயிரினும் மேலானது உண்மை உயிரினும் மேலானது அடுத்தது மொழின் இருக்குது தமிழ் மொழி மிகவும் தொன்மையானது சரியா இது சார்ந்த நீங்கள் புதிய வாக்கியங்களை கூட நீங்கள் எழுதிக்கலாம் அடுத்தது வன்மையாக ஒழிக்கும் மெய்யெழுத்துக்கள் யாவை அப்படின்னு சொல்லியிருக்கு இதை பொறுத்த வரைக்கும் ஆறு எழுத்துக்களை நம்மளால் சொல்ல முடியும் அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இக்கு இச்சு இட்டு இப்போ எழுதியிருக்கேன் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு சரியா இதை நம்ம வன்மையாக ஒழிப்பதால் இதை நாம் வல்லினம் என்றும் சொல்லலாம் அடுத்தது ஒன்பதாவது கேள்வி பின்வரும் தொடர்களில் உரிய நிறுத்தற்குறிகளை ஈட்டு எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா மூத்த மொழியான தமிழ் இந்த இடத்துல ஒரு கோடு போட்டிருக்கணும் ஹைஃபன் சொல்லுவாங்க அந்த கோடு போட்டிருக்கணும் கணினி இணையம் போன்றவற்றில் பயன்படுத்த பயன்படத்தக்க வகையில் புது மொழியாகவும் திகழ்கிறது இந்த இடத்தில் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கணும் இத்தகு சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா இந்த இடத்தில் ஒரு கேள்விக்குறி இருக்க வேண்டும் பெருமை அல்லவா என்று கேள்வியாக கேட்கிறார்கள் ஸோ அப்படி இருக்கணும் இது பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை எழுதி வச்சிருக்கிறேன் பார்த்துக்கோங்க மூத்த மொழியான தமிழ் ஒரு ஹைஃபன் போட்டிருக்கு இந்த இடம் பார்த்துக்கோங்க அடுத்தது திகழ்கிறது இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி இருக்கணும் அடுத்தது பெருமை அல்லவா இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி இருக்கணும் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட புத்தகத்தில் பதினோராம் பக்கத்தில் இருக்குது அடுத்தது இன்பத் தமிழ் பாடலின் பொருளை உன் சொந்த நடையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கு இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய புத்தகத்தில் பக்கம் எண் மூன்றில் இருக்குது அதை பார்த்து அப்படியே எழுதி வைக்காமல் உங்களுடைய சொந்த ஒரு கற்பனையை சொந்த ஒரு நடையை அதில் புகுத்தி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா மிகச்சிறப்பாக இருக்கும்